இன்னைக்கு பிக் பாஸ் டே 94க்கான ப்ரோமோ 1-2 வந்திருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ப்ரோமோ 1 அண்ட் ப்ரோமோ 2 இது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா ப்ரோமோ 1லயே 7 லேக்ஸ் வரைக்கும் காட்டிட்டாங்க, ஆனால் ப்ரோமோ 2ல 6 லேக்ஸ்க்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் காசு பணம் துட்டு மணி மணி இந்த சாங் தான் போடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓடி வந்து வெளியே பார்க்கும்போது பெட்டிலாம் 5 லட்சத்தை ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. 5 லட்சத்துக்கு பக்கத்தில் ஒவ்வொருத்தரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் பிரியாங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க பிக் பாஸ் இந்த 5க்கு முன்னாடி ஒரு 1, அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் ஒரு 0, அதாவது 15 லட்சம் இங்கே வச்சிங்கன்னா நான் எடுத்துகிட்டு போக தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு பிரியங்காவும் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து இது நல்லா இருக்குல்ல எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ராஜு, அமீர், சிபி இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக அமீர் பணத்தையே எடுத்து கையில் வச்சு பார்த்துட்ருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிரூப் அதிலேயே சொல்கிறாரு, எவ்வளோ வச்சாலும் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இப்படியே இந்த ப்ரோமோ 1 முடியுது. ப்ரோமோ 2ல பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ஃபஸ்ட்டே காட்டிட்டாங்க. இதில் 6 லட்சத்துக்கான ஆர்குமெண்ட் தான் போயிட்டுருக்கு. யாருக்கும் யாருக்கும்னா நிரூப் வெர்சஸ் தாமரை. என்ன நடந்தாலும் பணத்தை எடுக்கக்கூடாது சரியா அப்படின்ட்டு இவரு அவங்கள பார்த்து கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் எடுக்க மாட்டேன், அதே மாதிரி நீ என்ன நடந்தாலும் எடுக்க மாட்டல அப்படின்ட்டு அவங்களும் கேட்கறாங்க. சாச்சா எதுக்கு எடுக்கணும், ஏன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி உடனே இவன் நிரூப் ஒரு கேள்வியும் கேட்கிறாரு, உனக்கு ரொம்பவே பண கஷ்டம் இருக்கு, உனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, நீயே பிக் பாஸ் கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்க, அப்படி இருக்கும்போது இந்த பணத்தை எடுத்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக வெயிட் பண்ற அப்படின்ற மாதிரி நிரூப் தாமரையை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு தாமரை என்ன சொல்றாங்கன்னா, ஆமா கஷ்டம் தான் இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, ஆனா எனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துருச்சுல, அதனால நான் இந்த அழகான வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ லட்சக்கணக்கு தானே போயிட்டு இருக்கு, கோடி கணக்கில் வச்சாலே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தாமரை அவங்களுடைய முடிவை தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் நிரூப் ஒரே விஷயத்த 2 நாளாக பண்ணிட்டு வராரு, ஆனால் அவருடைய வழிக்கு யாரும் வரல நல்லாவே தெரியுதுங்க. என்னதான் நிரூப் எல்லாருக்கிட்டையும் ட்ரை பண்ணி அவங்களை வெளியே போக வைக்கலாம்னு நினைச்சாரு, ஆனால் முடியல. தாமரை கிட்ட வந்து கெஞ்சாத குறையில குழப்பிட்டு இருக்காரு. ஆனால் தாமரையும் ஒரு வார்த்தை விட்டுட்டாங்க, எனக்கு 1 கோடி கொடுத்தாலும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பெட்டியில 1 கோடி இருந்தால் நான் எடுத்துட்டு போக மாட்டேன், கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் சரியா தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம 22 லட்சம் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ தூரம் போறாங்களா இல்ல 10 லட்சம் இல்ல 6 லட்சம் 7 லட்சத்தோடய போறாங்களான்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ரிவியூஸ்ல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சுங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.